அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தினந்தோறும் 5 வினாக்கள். அந்த வரிசையில் இன்று ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த தேர்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட கணித வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்க்கலாம். அதில் முதல் கேள்வி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், இவற்றினுடைய HCF என்ன, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதில் வந்து எக்ஸை வந்து நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாம். எக்ஸை வெளியில் எடுத்தோம்னா மீதி வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து ரெண்டாவதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்ன்றத அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, ரைட். எச்சிஎஃப்ன்றது என்னென்னா பொதுவாக இருக்கிறதுல அடுக்கு குறைவாக இருக்கிறத எழுதணும். இப்போ இங்கே பொதுவாக இருக்கிறது இதுலேயும் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது. அடுக்கு குறைவாக இருக்கிறது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பவர் ஒன்னுன்னு அர்த்தம். இது வந்து பவர் டூ இல்லையா, அப்போ பவர் ஒன்று, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்றது தான் ஆன்சர். ஓகேவா, அப்போ நீங்கள் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றது என்னென்னா பொதுவாக இருப்பதில் அடுக்கு வந்து குறைவாக இருக்கிறத எடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்கள் முறையே 3x+5 x+20 x+25 எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எந்த ஒரு முக்கோணமாக இருந்தாலும் சரி, முக்கோணத்தினுடைய 3 கோணங்களினுடைய கூடுதல் வந்து 180 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இது ஒரு 3x, இது ஒரு x, 4x, இது ஒரு x, 5x. ஸோ அப்போ 5x நம்பர்ஸை கூட்டினீங்கன்னா இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 20 இருக்குது, 25, இது ஒரு 25 இருக்குது, 50. ஸோ அப்போ 5x+50 என்ன வரும் அப்படின்னா 180 அப்படின்னு வரும். ஓகேவா, சரி. இப்போ இதில் இருந்து 5x=50 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் இல்லையா, 180ல் 50 போச்சுன்னா 130. அப்போ இதில் இருந்து x=26 அப்படின்னு நமக்கு கிடைக்குது, அதாவது 130/5 = 2×10 6×30. ஓகேவா, 26. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க, அவங்க கோணத்தினுடைய மதிப்பு கேட்கல. ஸோ எக்ஸோட மதிப்பு கேட்டுக்கிறாங்க, அப்போ இதோட நிறுத்த வேண்டிதான். x=26. சப்போஸ் கோணங்கள் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி 3x+5 என்ன, x+20 என்ன, x+25 என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கணும். அடுத்தது இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். a:b=4:1 எனில் √a/b + √b/a இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ ஏவுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ √4/1 + √1/4. சரி, 4 வெளியில் எடுத்தோம்னா 2 ப்ளஸ் அதே போல் 1/4 வெளியில் எடுத்தால் 2. ஸோ அப்போ 2+1/2 இதான் வந்து ஆன்சர். இதை பின்ன கூட்டல் அப்போ 2×2=4. ஓகேவா, இந்த 1 கூட்டினா 5. ஸோ 5/2 அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது இதுவும் HCF கொஸ்டின் தான். ஃப்ராக்ஷனுக்கு HCF கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு HCF மேலே இருக்கிற நம்பர் 4, 2, 6, 2, கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து LCM, கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து 9, 5, 8, 5. சரி, இப்போ HCFன்றது என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்களில் சிறிய நம்பராக இருக்கும். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிறிய நம்பரினுடைய வகுத்திகளில் ஒன்றா இருக்கும். இப்போ இங்கே சிறிய நம்பர் வந்து 2. ஓகேவா, அப்போ 4 2 அளவுபடும், 6 2 அளவுபடும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2 தான். டிவைடட் பை எல்சிஎம்ன்றது கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய நம்பராக இருக்கும், இல்லைன்னா அதனுடைய மடங்காக இருக்கும். இங்கே பெரிய நம்பர் வந்து 9,
ஆனால் ஒன்பது வந்து மீச்சிறு பொது மடங்காக இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அஞ்சா வாய்ப்பாடு சொல்லும்போது வராது. சரி, அப்போ ஒன்பதினுடைய மடங்கு அப்படின்னும் போது 18, 27, 36 அப்படி போயிட்டே இருக்கணும். சரி, 90 எடுத்து பார்க்கலாம். 90 எடுத்து பார்த்தாலும் எட்டாம் வாய்ப்பாடும் போது 90 வராது. சரி, அடுத்தது 180, அதுவும் வராது. ஓகேவா, 180 வருமா பாருங்க. ஸோ 180 அப்படின்னா எட்டாம் வாய்ப்பாடு சொல்லும்போது வராது. சரி, அப்போ 360 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 9, 40, 9, 360 அஞ்சால் வகுப்படும், 8 ஆலையும் வகுப்படும். ஓகேவா, சரி, அப்போ 360 தான் எல்சிஎம். உங்களுக்கு இதுமாதிரி கண்டுபிடிக்க தெரியலனா நீங்கள் அந்த டானா வகுத்தல் கூட போட்டுக்கலாம், அதையும் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2, 180 ரெண்டு, 360. ஸோ அப்போ 1/180 அதான் வந்து ஆன்சர். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து 9 இருக்குது, 5 இருக்குது, 8 இருக்குது, 5 இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ரெண்டால் டிவைட் பண்ணணும் இல்லையா. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர், இது வகுப்படாது அப்படியே எழுதிக்கணும். 5 அப்படியே எழுதிக்கணும், 4, 2, 8, 5 அப்படியே எழுதிக்கணும். ஸோ மறுபடியும் ரெண்டால் போட்டிங்கன்னா 9, 5, 2, 2, 4, 5. ஸோ மறுபடியும் ரெண்டால் போட்டிங்க அப்படின்னா 9, 5, 1, 5. ஸோ அடுத்து மூணால் போடலாம், ஏன்னா ரெண்டு போட முடியாது, அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து 3. ஓகேவா, ஸோ அப்போ 3, 3, 9, 5, 1, 5. ஏன் 5 அப்படியே போடுறோம்னா வகுப்படாது. மறுபடியும் 3 போடுறோம் அப்படின்னா 1, 5, 1, 5. ஸோ மறுபடியும் 5 போடுறோம் அப்படின்னா 1, 1, 1, 1. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பெருகி பாருங்கள். ஸோ 2, 2, 4, 4, 2, 8, 8, 5, 40, 40, 3, 120, 120, 3, 360. ஸோ அப்போ 360 தான் வந்து எல்சிஎம். ஓகேவா, ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்தது இதுவும் அதே போல தான், பின்னத்துக்கு வந்து எச்சிஎஃப் கேட்டிருக்கிறாங்க, லாஸ்ட் டைம் பார்த்தது போல தான். ஸோ அப்போ 81, 729, 6561. ஸோ இதுக்கு எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ கீழகரத்துக்கு வந்து 576, 288, அடுத்தது 144. சரி, இப்போ எச்சிஎஃப்ன்றது கொடுக்கப்பட்ட எண்களில் சிறிய நம்பராக இருக்கும், இல்லைன்னா அதனுடைய வகுத்திகளில் ஒன்றா இருக்கும். ஸோ சிறிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 81. ஓகேவா, சரி, இந்த 729 81 வகுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக வருது, 9 தடவை வருது. அப்போ இது ஓகே. 6561 டிவைடட் பை 81. ஓகேவா, ஸோ இது என்ன வருது பாருங்கள். ஸோ இதுவும் வந்து உங்களால் வந்து வகுப்படும். ஓகேவா, வேணால் வகுத்து பாருங்கள். அடுத்தது 81 வகுப்படும், அதனால் 81 தான் ஆன்சர். அடுத்தது எல்சிஎம்ன்றது கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய நம்பராக இருக்கும். இந்த பெரிய நம்பர் வந்து 576. 288 சொல்லும் போதும் அதனுடைய மடங்கள் 576 வருது. 288 ரெண்டால் பெருக்கினீங்கன்னா 576, 144 நாலால் பெருக்குன்னா 576. ஸோ அப்போ 576 தான் எல்சிஎம். ஸோ அப்போ இதான் வந்து ஆன்சர். இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், சுருக்க முடியலாம் அப்படியே விட்டுடலாம். ஓகேவா, ஸோ இதான் வந்து எச்சிஎஃப். ஓகேவா, ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்முடைய சேனலில் வந்து டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். சரிங்களா, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.